பார்க்கும் நீர்நிலை வழக்கில் 203 வீட்டுக்கு நான் தான் வழக்கறிஞராக ஆஜராகியிருந்தேன். அதில் நடந்த பல்வேறு விஷயங்களை மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் 50 வருஷமாக இருக்கிறோம் 50 வருஷத்தில் இருந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் வந்து காலி பண்ணணும், இது வந்து நீர் பிடிப்பு பகுதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீர் பிடிப்பு பகுதி கிடையாது. மழை பெய்ய 300 கிலோமீட்டர் கர்நாடகா நாங்கள் எங்களுக்கு இடம் தாண்டி அங்கே போனாக்கா 50-60 வருஷ காலமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். நான் எங்களுக்கு வந்து இங்கேயே தான் ஓட்டு போட்டதுலேருந்து நாங்கள் நிறைய பணத்தை அவங்களுடைய கடன் வாங்கியோ எதுவும் பண்ணி அவங்க கட்டிடுறாங்க. கட்டின பிறகு இது மாதிரி அரசு வந்து இது வந்து நீங்கள் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருக்கீங்கன்னு லேட்டராக சொல்லும்பொழுது அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து முறைகேடு அப்படின்னாக்கா இப்போ 111 ஏக்கர் ஏரி இருந்தது, இது வந்து 45 தான் இருக்குதுன்றாங்க அளந்து. அப்புறம் இப்போ 10 ஏக்கரில் இருக்கிறவங்களை தூக்கணும்னாக்கா 3 ஏக்கரில் இருக்கிற வந்து பாம்பர மக்களை எடுக்கணும்னாக்கா அப்போ மற்ற இருக்கிற வீடுங்கள்லாம் அவங்கெல்லாம் என்னப்பா அப்போ வந்து பண வசதி இருந்தாக்கா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு எதிரில் சில பேர் வழக்கு போடவே இல்லை, அது ஒரு 20 வீடு இடிக்கப்பட்டது. அந்த 20 வீடுகளில் எனக்கு தெரிஞ்சு நடந்த ஒரு சமுதாய பிரச்சனையை நான் சொல்கிறேன். அங்கே ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அப்போ அவங்க இந்த வீடு இடிக்கப்பட்ட பிறகு அவங்களால இப்போ வேறு வீட்டுக்கு வாடகைக்கு போகும்போது சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம்லாம் இங்கே 10,000 ரூபாய் போக முடியும். அரசுக்கு நீங்கள் வைக்கிற கோரிக்கை என்னம்மா? அரசுக்கிட்ட முதலமைச்சர்கிட்ட எனக்கு பட்டம் வேணும். நீர்நிலை வழக்கு சார்ந்து சில பிரச்சனைகள் பற்றி நான் இப்போ பேச போகிறேன். குறிப்பாக வந்து சிட்லப்பாக்கம் நீர்நிலை வழக்கில் 203 வீட்டுக்கு நான் தான் வழக்கறிஞராக ஆஜராகியிருந்தேன். அதில் நடந்த பல்வேறு விஷயங்களை மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் அந்த நீர்நிலை சார்ந்த பகுதிகளில் நம்ம இருந்து அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக அரசு வந்து பல்வேறு சட்டங்களை ஸ்டேட் ஆக்ட் நிறைய இருக்குது. என்னென்னா 5 வருஷத்துக்கு வந்து இப்போது இந்த SC ST இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே ஒரு இடத்துல இருக்காங்க, குடியிருக்காங்கன்னா அவங்களுக்கு நிரந்தரமாக அந்த இடத்த கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ஜீவோ இருந்தது இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த ஜீவோ 10 வருஷத்துக்கு அப்புறம் அதை 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அது அடாப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் அந்த ஜீவோ வந்து எதுன்னா ஆட்சேபம் இல்லாத இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்சேபம் இல்லாத இடங்கள்னால் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா நீர்நிலை இல்லாத இடத்த தான் ஆட்சேபம் இல்லாத இடங்களாக பெரும்பாலும் சொல்ல முடியும். இப்போது நிறைய இடங்களில் நம்ம சொல்லுவோம், இப்போ கிராம நத்தம், நத்தம் புறம்போக்கு, ஏரி புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. ஏரி புறம்போக்கு இதில் வராது. இப்போ மேய்க்கால் புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் கோவில் நிலம் இந்த மாதிரிலாம் கிளாசிஃபிகேஷன் நிறைய இருக்கிறதால இதில் ஏரி அல்லது நீர்நிலை இப்போ தாங்கல்னு சொல்லுவாங்க, நொச்சி தாங்கல்னு சொல்லுவாங்க, நீர் போய் தேங்கி நிற்கிற இடம் அதுதான் தாங்கல்னு சொல்லக்கூடிய இடம்னு சொல்கிறோம். 50 வருஷமாக இருக்கிறோம் 50 வருஷத்தில் இருந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் வந்து காலி பண்ணணும், இது வந்து நீர் பிடிப்பு பகுதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீர் பிடிப்பு பகுதி கிடையாது. மழை பெஞ்சா தண்ணி போகும், காவாயில் தண்ணி போகும், 2 ஹவர் 3 ஹவரில் தண்ணி வெளியே போயிடுது. அந்த சர்வே நம்பர் வந்து அது ஏரி சர்வே நம்பர் இங்கே இருக்கிறதுனால அதே சர்வே நம்பர் இருக்கிறதுனால இந்த காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த ஒரு தண்ணி தேங்கலும் இங்கே கிடையாது. ஆனால் இருக்கிற இடம் இதில் பாதி பட்டா இருக்குது. 2.5 ஏக்கரும் 2.75 ஏக்கரு பட்டா கொடுக்காம இருக்குது, மீதி எல்லாம் பட்டா கொடுத்தா இருக்குது. இதில் பல்வேறு பிரச்சனைகள் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏரி புறம்போக்கை நம்ம வந்து மக்கள் வந்து வாங்கிடுறாங்க. வாங்கிட்டா அதில் ரோடு போடுறேன், மின் இணைப்பு கொடுக்குறேன், குடிநீர் வசதி கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கு. செஞ்சு கொடுத்த உடனே மக்கள் அதில் வந்து நிரந்தர கட்டுமானங்கள், நிறைய பணத்தை அவங்களுடைய கடன் வாங்கியோ எதுவும் பண்ணி அவங்க கட்டிடுறாங்க. கட்டின பிறகு இது மாதிரி அரசு வந்து இது வந்து நீங்கள் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருக்கீங்கன்னு லேட்டராக சொல்லும்பொழுது அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. 300 கிலோமீட்டர் கர்நாடகா நாங்கள் எங்களுக்கு இடம் தாண்டி அங்கே போனாக்கா 50-60 வருஷ காலமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். நான் எங்களுக்கு வந்து இங்கேயே தான் ஓட்டு போட்டதுலேருந்து நாங்கள் விவசாயம் பண்ணதுலேருந்து கட்டட வேலை செஞ்சதுலேருந்து மற்ற இப்போ ஒரு தொழில் பண்ணி நாங்கள் போயிருக்கிறதுலேருந்து எங்களுக்கு நிரந்தரமான இடம் இது தான். இப்போ வந்து போ அந்த இடத்த விட்டுட்டு வேலையிடம் போனோம், 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு எங்களுக்கு வீடு கொடுத்து நாங்கள் வீடு கொடுக்குறோம், அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லி எங்களை முதல் தொல்ல தொந்தரவு கொடுத்தாங்க. நாங்கள் எப்படி போகிறோம் வந்து போலி பட்டா வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்போது சமீபமாக அந்த 203 வழக்கு இல்லாமல் அந்த கேஸ்லாம் இன்னும் ஒரு 11 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த விஷயங்கள்லாம் பார்க்க முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா பட்டா
வந்து இருந்தது. ஆனா அந்த பட்டா வந்து நார்மலாவே நம்ம போய் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கணுமேன்றதுக்காக வேற யார்ட்டையாவது கொடுத்துறோம். அவங்க ஏதோ ஒரு போலி பட்டாவை எடுத்துட்டு வந்து கொடுத்து அதை பேஸ் பண்ணி அப்ரூவ்லாம் கொடுத்துட்றாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அந்த பட்டானா அது சிட்டா அடங்கல்ல கிராம கணக்குல ஏறிச்சா இல்லையான்றதெல்லாம் நம்ம பாக்குறதே இல்லை. அதுதான் ஒரு விஷயம். இதுல இந்த குறிப்பா நம்ம இந்த நீர்நிலை வழக்கு போன விதத்தை பத்தி நான் சொல்லணும். என்னன்னா, நீர்நிலை சார்ந்த இந்த சிட்லப்பாக்கம் பகுதியில நம்ம மக்கள் வந்து கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு மேல வசிச்சுட்டு வராங்க. அப்படி 30-40 வருஷத்துக்கு மேல வசிச்சுட்டு இருக்கும்போது, அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்ல 30-40 வருடங்களுக்கு முன்னாடி வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த தொழில்களுக்கு அந்த இடத்த வந்து ஏரி, அந்த குறிப்பிட்ட அந்த ஏரி அந்த நீர் வந்து அதுக்கு பயன்படுற வண்ணம் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 30 வருஷமாவே அங்க வீடு அதிகமாயிடுச்சு, நகரமயமாதல் அதிகமானதால இப்ப எனக்கு தெரிஞ்சு அதுல 1 ஏக்கர் கூட விவசாய நிலம் கிடையாது. அப்படி விவசாய நிலம் கிடையாதுன்னு சொல்லப்படும் பொழுது இந்த ஏரிய வந்து தூர்வாரி அதுக்கப்புறம் அதை நல்லா கட்டமைப்பு வசதிகள்லாம் ஏற்படுத்தி இப்ப வந்து ஊருக்கு தேவையான தண்ணி, அக்கம் பக்கத்து ஊருக்கு தேவையான தண்ணீர் வந்து கொள்ளளவை முழுசுமையா எட்டினா கூட அது வந்து பிரச்சனை வராத அளவுக்கு கட்டுமானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இப்ப இடிக்கிறேன்னு சொன்னதை முன்னாடியே கரண்டோ இபியோ எதுவும் எங்களுக்கு கொடுக்காம தண்ணியோ எதுவுமே இல்ல. உங்களுக்கு நாங்க இந்த இது எங்களுக்கு தேவைன்னு சொல்லியிருந்தா யாரும் தன்னோட 60 வருஷமா இருக்கிறாங்க. நீங்க ஒரு ஊர்ல பேட்டி எடுங்க, எல்லாருமே மினிமம் 50 வருடங்கள் இருக்காங்க அந்த வீட்டுல. 60 வருடம் 50 வருடம் ஒவ்வொரு மரங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த வீட்டினுடைய மரங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த அந்த மரங்களை பாருங்க. அடுத்தது அந்தந்த வீட்டுல ஒவ்வொரு ஆளுங்களை பாருங்க, வயசானவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. மொத்த குடும்பமும் நாங்க இந்த இதை விட்டு வேற இடத்துக்கு போகணும்னா நாங்க என்ன பண்ண முடியும்? பக்கத்துல சொல்லிதான் இந்த மாதிரி கட்டியிருக்கவே மாட்டேன். நாங்க பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே இங்கதான், ஜெயகோபால் கரோடியா நேஷனல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லதான் படிச்சது. 10th வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். எனக்கு 52 வயசு ஆகுது. பிறந்து வளர்ந்து படிச்சு எல்லாமே இங்கதான் வாழ்க்கப்பட்டது. எங்க பசங்க படிச்சது எல்லாமே இதே ஊரு. இல்லாத நான் வீட்டு வேலை செஞ்சு என் பிள்ளைங்களை காப்பாத்தின்னு இருக்கிறேன். இப்ப வந்து எடுங்க, இது வந்து முறைகேடு அப்படின்னாக்கா. அப்ப 111 ஏக்கர் ஏரி இருந்தது, இது வந்து 45 தான் இருக்குதுன்றாங்க அளந்து. அப்புறம் இப்ப 10 ஏக்கர்ல இருக்கிறவங்களை தூக்கணும்னாக்கா, 3 ஏக்கர்ல இருக்கிற வந்து பாம்பர மக்களை எடுக்கணும்னாக்கா, அப்ப மத்த இருக்கிற வீடுங்கள்லாம் அவங்க எல்லாம் என்னப்பா? அப்ப வந்து பண வசதி இருந்தாக்கா அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாங்களா கவர்மெண்ட்? அப்ப எங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் கிடையாது. இங்க இருக்கிறது வந்து நான் 45 வருஷமா ஓட்டு போட்டு வரேன் ஐயா, 45 வருஷமா ஓட்டு போட்டுக்கிறேன். எனக்கு ரேஷன் கார்டு கொடுத்துக்கிறேன், எனக்கு ஆதார் கார்டு கொடுத்துக்கிறேன், எனக்கு வந்து தண்ணி வரி கட்டிக்கிறேன். இவ்வளவு வசதியும் செஞ்சு நீங்க சொல்றது வந்து 5 வருஷம், 50 வருஷம் இருந்தவங்கள 5 வருஷம்ன்றீங்க, 30 வருஷம் இருந்தவங்கள 3 வருஷம்ன்றீங்க, 60 வருஷம் இருந்தவங்கள வந்து 6 வருஷம் போட்டுக்கிறீங்க. இப்படி கணக்கு வந்து இருக்கிறவங்க போயிட்டு அந்த மாதிரி கணக்கு கொடுத்தாக்க அவரு அதிகாரி என்ன பண்ணுவாரு? உட்காந்து ஜட்ஜ் ஐயா 3 வருஷம் 6 வருஷம் 9 வருஷமா எடு அப்படின்னு தான் சொல்லுவாரு. அவருக்கு சரியான பதிலை யாரும் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. நாங்கள் இருக்கிற ரேஷன் கார்டுலேருந்து, வரி கட்டத்துலேருந்து, கரண்ட் பில்லேருந்து, தண்ணி வரியிலேருந்து, எங்களுடைய ஆதார கார்டுலேருந்து, எல்லாம் ஓட்டு லிஸ்ட்லேருந்து எங்களுடைய கணக்கு எவ்வளோ இருக்குதுன்னு அந்த அதிகாரி எடுத்து பார்க்கணும். பார்த்தா தான் அவருக்கு நாங்கள் எத்தனை வருஷம் வாழ்க்கை இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருந்து தெரியும். என் வயசு 58 ஆகுது. எங்கள் அப்பா எங்கள் அம்மா காலம் இருந்து எங்கள் பாட்டி பாட்டன் காலம் வரைக்கும் இதில் இருந்துருக்குறோம். அப்போ நாங்கள் எப்படி எங்கள் இன்னைக்கு 4 வருஷம் 3 வருஷத்தில் நாங்கள் இருக்க முடியும்? இங்கே இருக்கிற மக்கள், இந்த சிட்லப்பாக்கம் பகுதியை சுற்றி இப்போ இந்த 203 வீடுகள் இருக்கிற மக்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் பெரும்பாலும் இருக்கிறவங்க தான். அதே போல் SC ST மோர் தென் 100 பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வேற எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது. இங்கே தான் இருக்கு. ஒரு ஆட்டோ ஓட்டி தான் நாங்கள் ஃபேமிலியில் ரன்னிங் பண்ணுறோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டு வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு 500-1000 ரூபாய்க்கும் கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடையும் உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டு வேலையும் பாக்குறவங்க, ஒவ்வொரு லேடியும் எல்லாம் பணக்காரவங்களே கிடையாது. இருக்கிறவங்க எல்லாமே வீட்டு வேலை செய்யறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, ஒரு சாதாரண பாமர மக்கள் தான் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் வேலை எல்லாம் யாருக்குமே இல்ல. எங்களுக்கு தேவை வீடு. எங்க வீடு கொடுத்தப்பட்டவங்களோட வாழ்க்கையே இப்ப இந்த வீடு இல்லைன்னா நாங்க எல்லாருமே வாழ்க்கையில நாங்க அழிஞ்சு போறதுக்கு இழந்த மாதிரி தான். திருப்பி நாங்க ஒரு வீடு வாடகை எடுத்து திருப்பி நாங்க இன்னொரு இடத்துக்கு போய் வாழறதுன்றது சிரமம். செய்ய முடியுமா? எங்களால இனி வாழறது ரொம்ப சிரமம். இதுக்கு மேல நாங்க வேற வாடகை கொடுத்தோம். ஒரு ஒரு வீட்டு வேலை செஞ்சு ஒரு மாசம் ஒரு 10,000-8,000 சம்பாதிக்கிற நாங்க வாடகை கொடுத்து பிழைக்கிறதும் கஷ்டம். இந்த ஏரியா விட்டுட்டு நாங்க வேற ஏரியாவில போய்
திருப்பி லைஃபை பழையபடி செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் போடப்பட்ட அந்த ஏரியின் கரை, அந்த கரையை தாண்டி பர்மனன்ட் ரோடு இருக்குது நாலு பக்கமும். அந்த ரோடை தாண்டி சுடுகாடு இருக்குது. சுடுகாட்டை தாண்டி ஃபேரவேல ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 100 meters தாண்டி தான் எங்களுடைய மக்கள் வந்து குடியிருக்கிறாங்க. இதை நம்ம வந்து நீதிமன்றத்தின் முன் நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம். சொன்னாலும் அரசு என்ன சொல்கிறதோ, அரசுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்கிறதோ, அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளில் இருக்கிறது. அது போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இப்போ எங்கள் அந்த 203 வீடு மக்கள் இருக்கக்கூடிய இடம், ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு 200 வீடு அந்த கரையுடைய இன்னொரு பக்கம், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மொத்தம் 440 வீடுகள் இப்போ வந்து இடிக்க வேண்டிய லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் போடப்பட்ட இடத்துல இருந்து ரோடை தாண்டி மக்கள் வசிக்கும் பொழுது அந்த இடத்தை இப்போ எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை எடுத்தா என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு இப்போ கோர்ட்ல வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட். அதுல என்னன்னா அங்க வந்து செடி கொடி மரம் வைக்க போறோம்னு சொன்னாங்க. அதுலயும் இன்னும் வேடிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசு பள்ளிக்கூடம் ஒன்று இயங்குது 2000s அந்த பள்ளிக்கூடம், அதாவது அரசு உயர்நிலைப் பள்ளி. அந்த உயர்நிலைப் பள்ளி 2000s ஆரம்பிக்கப்பட்டது. கலெக்டர்லாம் தான் வந்து அதை திறந்து வைக்கிறாங்க. மக்களுடைய பணம், லயன்ஸ் கிளப்லாம் பணம் அதில் போட்டு தான் அந்த பில்டிங்ஸை வந்து கட்டியிருக்காங்க. 700 பேருக்கு மேலே அந்த 5வதுலேருந்து 10வது வரைக்கும் இருந்தாங்க. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுடைய ஸ்ட்ரென்த் ஒரு 300-200 இருந்தாங்க. இப்போ திரும்பி 200 இருக்காங்க. போக போக கம்மியாகிட்டே வருது. போன வருஷம் ஏன் கம்மியாச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கூலையும் இடிக்கணுன்றாங்க. அரசு பர்பஸ்க்காக பள்ளிகள், மாணவர்களுடைய வாழ்க்கைக்காக அந்த பள்ளி இயங்குது. அதே போல் இந்த ஸ்கூல் இல்லாமல் அதுக்கு எதிரில் வந்து இந்த பிரைமரி ஸ்கூல் இருக்குது, ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளின்னு சொல்லி. அங்கே 1வதுலேருந்து 5வது வரைக்கும் மக்கள் படிக்கிறாங்க. நானும் கூட அந்த பள்ளியில் தான் படித்தேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கூலில் தான் நாங்கள் படித்து, அப்போ வந்து எங்கள் அப்பாலாம் கூட அங்கே தான் படித்தாங்க. கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே அந்த பள்ளி அங்கே இயங்குது. ஸோ அந்த இடத்த எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏரி கரை பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் போடப்பட்ட இடத்துலேருந்து வெளியில் இருக்குது அந்த ஸ்கூல்.